இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா 246 டைனாட்ராக் சார். 246 டைனாட்ராக்ல மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று டூ வீல் ட்ரைவ், ஒன்று ஃபோர் வீல் ட்ரைவ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 246ல் ஃபோர் வீல் ட்ரைவ் மாடல் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோர் வீல் ட்ரைவ் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இப்போ டைனாட்ராக்ன்ற சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். டைனாட்ராக்னா என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் இருப்போம் கேட்பீங்க. டைனாட்ராக்னா உங்களுக்கு வந்து பின்னாடி லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 டன் வரைக்கும் தூங்கும் சார் நம்ம வண்டி. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். இதனால் தனியாக நம்ம ஒரு செக்மெண்ட் ஆரம்பித்து டைனாட்ராக்ன்ற மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம் வண்டி. இப்போ வந்து நம்ம ஃபோர் வீல் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவில் நம்ம ஸ்பெஷலாக ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரோரா ஆக்சில் யூஸ் பண்ணுறோம் சார். அதே மாதிரி ஃபுல் சீல்டு ஆக்சில் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா சேரோ தண்ணியோ உள்ளே போய் உங்களுக்கு அந்த சீல் போகிற பிரச்சனை வராது. நம்ம இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து சிம்சன் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். சிம்சனில் S325 இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் சார். நம்மளது ஃபர்குசன்னாவே சிம்சன் இன்ஜின் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சு. சிம்சன் இன்ஜின் டீசல் மைலேஜ், அதாவது MFO அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்சன் இன்ஜின் தான் நம்மளது. நம்ம மற்ற காம்படிட்டருமே நம்ம வேறு இன்ஜின் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது சார். நம்ம சிம்சன் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டார்க் இன்ஜின் வாங்க. இது வந்து டார்க் வைஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு இழுவையோ அக்ரிகல்ச்சர் பர்பஸோ இல்லை கமர்ஷியல் பர்பஸோ ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்மளது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பம்பர் வந்துடும் சார், வண்டியில் வந்து பம்பர் வந்துடும். நம்மளது அடுத்தது கிளச் பார்த்திங்கன்னா டியூல் டயப்ரம் கிளச் யூஸ் பண்ணுறோம். டியூல் டயப்ரம் எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் டயப்ரம் தான் வரும். நம்ம டியூல் டயப்ரம்னால என்ன சார் எனக்கு பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூல் டயப்ரம் கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் கம்மியாக இருக்கும், கிளச்சு லைஃப் அதிகமாக வரும், அதே சமயம் கிளச் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் வந்து மற்ற கம்பெனி வந்து ஆயில் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆயில் இமர்ஸ்ட் பிரேக், அதாவது ஆயிலே நம்ம பிரேக் முழுகிருக்கும், அதான் ஆயில் இமர்ஸ்ட் பிரேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் சார், பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் பம்ப் டபுள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வருது நம்ம வண்டியில். நம்மளது பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய பிளாட்ஃபார்ம், மற்ற காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து உட்காந்து ஓட்டுறது சௌகரியமாக இருக்கும். அடுத்தது கியர் பாக்ஸ், கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பிராண்டுமே பார்த்திங்கன்னா லோ ஹை தான் வரும். நம்ம பிராண்டில் லோ மீடியம் ஹை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டில் பார்த்திங்கன்னா 12 ஃபார்வர்ட் 12 ரிவர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா 24 கியர் ஸ்பீடு யூஸ் பண்ணுறோம். 24 கியர் ஸ்பீடு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 கியர் மட்டும் இந்த பக்கம் வந்துடும் சார். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோ மீடியம் ஹை வந்துடும். உங்களுக்கு நம்ம சார் ஃபார்வர்டு ரிவர்ஸ் எங்கே சார் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து ஸ்டேரிங் கீழே போயிடும், ஃபார்வர்டு ரிவர்ஸும் ஸ்டேரிங் கீழே. இதனால் என்ன பெனிஃபிட் சார்னா இப்போ நம்ம நாங்கள் பேலர் ஓட்டுறீங்க அப்படின்னா நம்ம பேலரோ இல்லை என்ன பர்பஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம முன்னாடி என்ன வேகம் போதோ அதே வேகம் நம்ம ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் வண்டியில். இது பெனிஃபிட் நம்ம வண்டியில். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் சார், மற்ற வண்டியில் ஹைட்ராலிக் வந்து பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து தனியாக வரும். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் எப்பயுமே சீட்டு கடியில் தான் இருக்கும். ஏன் சார் சீட்டு கடியில் இருக்குது அப்படின்னு இப்போ மற்ற வண்டிக்கு பம்பு வந்து தேய்மானம் ஆகும், தேய்மானம் ஆச்சுன்னா பம்பே டைரெக்டாக மாற்ற வேண்டியது வரும். நம்ம வண்டி பம்ப் வந்து ஆயிலே முழு இருக்கிறதுனால தேய்மானம் ஆச்சுன்னா பம்பை சரி பண்ணி போடலாம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். அதே மாதிரி நம்ம வந்து ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து இந்த டன் இது வந்து 46 HP சார். 46 HP நம்ம எந்த கம்பெனிக்காரங்களும் கொடுக்காத அளவுக்கு 2050 கிலோ, அதாவது அப்ராக்சிமேட்டாக 2 டன் வரைக்கும் ஹைட்ராலிக் தூக்குற கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் ஹைட்டு அதிகம் சார், கிரவுண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல ஹைட்டு கொடுக்கும். அதுதான் சார் ஹைட்டு மட்டும்தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்த்தும் போகும் சார் நம்மளது. நம்ம வந்து இது ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்லலாம். நம்ம வண்டி அளவுக்கு எந்த வண்டி உழவு டெப்த்தும் போகாது ஹைட்டும் வராதுன்றது சேலஞ்சாகவே சொல்லலாம். நம்ம டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14 சைஸ் டயர் வரும் பேக்கில், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8x18 சைஸ் வரும் சார் வண்டி உங்களுக்கு. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவுக்கு தனியாக உங்களுக்கு ஆப்ஷன் வரும், அதாவது வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்க மாதிரி ஆப்ஷன் வந்துடும். பிடிஓ பார்த்திங்கன்னா என்ன சார் மாத்திரம் பேசிட்டோமே பிடிஓ விட்டிங்கன்னு நினைப்பீங்க. பிடிஓ தான் சார் நம்ம வண்டியில் ஸ்பெஷலு. பிடிஓ பார்த்திங்கன்னா 4 விதமான பிடிஓ வருது உங்களுக்கு, ஃபார்வேர்டு ரிவர்ஸு மல்டி ஸ்பீடு கிரவுண்ட் ஸ்பீடு 4 விதமான பிடிஓ வரும் சார் உங்களுக்கு. இப்போ மற்ற வண்டியில் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபார்வேர்டு வரும் இல்லை ரிவர்ஸ் வரும், நம்ம தான் 4 விதமான பிடிஓ வரும் உங்களுக்கு. அது ஃபார்வேர்ட் பிடிஓ எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் லைவ் பிடிஓ, ரிவர்ஸ் பிடிஓ உங்களுக்கு தெரியும், ஃபார்வேர்ட் சுற்றுறது ஆப்போசிட்டில் சுற்றினா ரிவர்ஸு. மல்டி ஸ்பீட்னா என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னா மல்டி ஸ்பீட்னா வண்டி நின்ன இடத்துலேருந்து 75 RPMலேருந்து 995 RPM வரைக்கும் வண்டி வந்து நின்ன இடத்துலேருந்து பிடிஓ சுற்ற வச்சுக்கலாம். நீங்கள் இன்ஜின் ஆர்பிஎம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வெறும் கியர் லிவரை மாற்றினா போதும். அடுத்தது வந்து கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ. கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ என்னன்னு கேட்டிங்கன்னா டயர் என்ன அளவுக்கு சுற்றுதோ அந்த அளவுக்கு நம்ம பிடிஓ சுற்ற வச்சுக்கலாம். இப்போ டயர் ஒரு 2 சுற்றுதான் சுற்றுது அப்படின்னா பிடிஓ 2 சுற்று தான் சுற்றும். ஸோ டயர் மூவ் ஆகிற அளவுக்கு நம்ம பிடிஓ செட் பண்ணிக்கலாம். இது கிரவுண்ட் ஸ்பீட் பிடிஓ. இது வந்து நம்ம வண்டியில் ஸ்பெஷலு.